என்னதான் எங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தாலும் நீங்க பார்த்து ஓகே சொன்னாதான் நாங்க குடி வருவோம்னு உங்களுக்கே தெரியும். வாஸ்து எல்லாம் நல்லா இருக்குல்ல சாமி? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்ப நாளைக்கே பால காய்ச்சலாமா சாமி? தாராளமா காய்ச்சுங்க. அப்ப நாளைக்கே காய்ச்சலாங்க. வரட்டுங்களா? பையன் ஏடிஎம் வரைக்கும் போயிருக்கான். ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தீங்கன்னா தட்சிண பத்து நிமிஷம் கூட காத்துட்டு இருக்குங்கம்மா. அப்புறம் அப்புறம் என்ன, நான் உங்க மகனாச்சு, லெப்ட்ல கை காமிச்சு ரைட்ல பூந்து ஓடி வந்துட்டேன். சூப்பர் நாய், நல்ல கன்சீவ் ஆயிருக்கும். கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் ஏமா, தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசவானு சொல்லிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்றீங்க. இவனோட பயத்தை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம்ல. நாளைல இருந்து வேலைக்கு வேற போறான், புது இடம் வேற. இந்த மாதிரி பசங்களை வச்சுதானே நம்மளே வண்டி ஓட்டுறோம். இது பாருங்க, இவன் பயத்தை பத்தி நீங்க பயப்படவே தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமா போனாதான் குலதெய்வத்துக்கு நல்லது. படி 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 பாத்து பாட்டி. படி 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 கார் பாட்டி, அடிச்சு தூக்கி போறான் பாட்டி. நிமிஷத்துக்கு 100 பேரை பெத்து போறதே இந்தியா. ஆபீசருக்கு கோமா பேசுறப்ப ஆன்சர் பண்ணக்கூடாது, பான்சர் பண்ணணும். போங்க போய் வேலையை பாருங்க சார். நீங்க எந்திரிச்சு வாங்க போங்க. தேங்க்யூ சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். சார் சார் தாசில்தாரே உங்களை பார்த்து பயப்படுறாரு, தப்பா நினைக்கலன்னா. யார் சார் நீங்க? ஒரு டிவிக்கு 75 சேனல் இருக்கலாம், ஆனால் அதை ஆப்ரேட் பண்ணுறது ஒரே ஒரு ரிமோட்டு தான். அதே மாதிரி இந்த ஆஃபீஸ் ஆப்ரேட் பண்ணுற ஒரே ரிமோட்டு நான் தான். வணக்கண்ணா. ரிமோட்டா? சார் 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 ரிமோட் சார். தாசில்தார் வரைக்கும் 1-10 வரைக்கும் தான் கவர்மெண்ட் கொடுக்கற சம்பளம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் கொடுக்கறத சம்பளம் வட்டிக்கு. கரெக்டா குழப்பறாரு, ஒண்ணுமே புரியல. ஆபீஸ் முடிஞ்ச சாயந்தரம் கட்டிங் போட்டா போதும், தெளிவா புரியும். கட்டிங்கா? போன வாரமே பண்ணிட்டேனே. கட்டிங் இல்லப்பா, கட்டிங் சரக்கு. ஐயோ, எங்க அம்மாக்கெல்லாம் பிடிக்காது. அம்மாவெல்லாம் கூப்பிட வேணாம், நாம ரெண்டு பேரும் போவோம். அப்படின்னா உன் பேர் என்ன? அம்பியா? தம்பி. தம்பித்துறை? தம்பித்துறையா? நம்ம ஸ்கூல்மேட்டு தம்பித்துறையா? என்னாச்சு தம்பி? அண்ணா. ரெண்டு வருஷமா ஆறாப்புலயே இருக்க, வீட்டு பாடம் எழுதாம வந்தா 10 பெரம்படி விழும்னு தெரியும்ல. தெரிஞ்சிருந்தோம் என்ன திமிர் இருந்தா எழுதாம வந்திருப்ப. நீட்டா கைய, தொடச்சது போதும், நீட்டா. தம்பிதுரை, நீ தான் எல்லாம் எழுதிட்டீரா? அப்புறம் ஏன்டா நீட்ற? ஏன்னா அண்ணா துறை என்ன நண்ப பிச்சடி எனக்கு கொடுங்க. ஏண்டா தம்பிதுரை என்னோட உயிர் நண்ப பிச்சடி எனக்கே கொடுங்க சார். சார் அண்ணா துறைக்காக நான் என்ன நாள் பண்ணுவேன், பிச்சடி எனக்கு கொடுங்க. தம்பி
தம்பி தன்னோட அப்பா வந்திருக்காரு, அவருக்கு வெளியூர்க்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிச்சாமா, டிசி வாங்கறதுக்காக பையனை கூட்டிட்டு சொன்னாரு. பிரிச்சு கூட்டி போயா? ஏய் என்ன ஊரா ஊரா உங்க அப்பா கூப்பிடுற வாடா வாடாங்கறல கூடவே இருப்பே பிரிக்காத வா அண்ணா தம்பி அண்ணா தம்பி அண்ணா தர தம்பி தர இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண அழகலாம் போல இருக்கு. கிளி தோசை படுப்பா. அண்ணா பாய் போட்டு படுக்கிறதுலாம் படு கேவலமா இருக்குண்ணா, எந்த கிறுக்கனும் இப்படி பண்ண மாட்டான், பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க. என்னாச்சு? பாக்குறவங்க தப்பா நினைக்க கூடாது, அந்த காலம் தப்பாவே நினைக்கட்டுமே, அது இந்த காலம். செய்யறதே செய்யறது அலசு, செய்யாததை செய்யறது புதுசு. இப்படி குழம்பு போயிருக்கிறதா? லவ். ஓகே 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 ஓகே. லவ் கத்துனண்ட குறவாளியை கடிச்சு விடுவேன். காதலி வீட்டுக்கு முன்னாடி பாய் விரிச்சு படுத்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுல போயிட்டு எனர்ஜியில இறங்குற இறங்குங்க. கூச்சமா இருக்குண்ணா. கூச்சமா இருக்குன்னு சொல்றவங்க தான் சும்மா பொலந்து கட்டுவீங்க. யாழ் வந்தா சொல்லுண்ணா. சொல்றேன் சொல்றேன். கீரை கட்டு தொட்டு தொட்டு ஆசை தொட்டு. எப்பா சொல்லுண்ணா, வாழ் கொஞ்சம் பூசின மாதிரி இருக்குமா? லைட்டா வந்துருச்சு பாரு. அண்ணா ஆண்டி மாதிரி இருக்கு, அது போய் ஆளுங்கிறீங்க. யாழ் அப்படியே பார்பி டால்ண்ணா. ஓஹோ அப்படின்னா ஒருவேளை உன் மாமியாரா இருக்குமோ? வேலைக்காரியா இருக்கும். வேலைக்காரினா நமக்கு ஈஸியாக செட் ஆயிருமே. அண்ணடா மா உள்ள போமா? இருக்கும் போல. ஐயோ ஹலோ, நேத்து பண்ணிட்டு வந்தானே அவன், என் வீட்டு முன்னாடி இருக்காண்டி. அவனை மிரட்டி மிரட்டி விடு. மிரட்டவா இல்ல வேறட்டவா? நீ வேற இருடி, நாங்க தான் வந்துட்டு இருக்கேன், நானே பாத்துக்கிறேன். நீ மெதுவாவே வா, நான் பாத்துக்கிறேன். சின்ன பையன் குட்டிய காட்டிட்டே நான் வரேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலானா? அண்ணா இவ்ளோ இறங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் இறங்கணும். சரி உனக்காக இறங்கி தொலைக்கிறேன், ஆனா என்ன பாதாள குழியில தள்ளி விட்டு போயிடாதாப்பா. சித்தப்பா வீட்டுக்கு வாங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். இல்லம்மா பக்கத்துல ஒரு அக்யூஸ்ட் ஒளிஞ்சிருக்கானா, அவனை என்கவுண்டர்ல போட்டு வந்துறேன். ஆத்தடி ஆத்த சொல்லி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. வணக்கம் சார். நீங்க இங்க என்ன பண்றீங்க? நாங்க பாய் தலகாணி வியாபாரம் பாக்குறோம் சார். அப்பாயே பாயே 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 தலகாணி 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 பாயே பாயே பாயே. போவேன் ரொம்ப சிரிக்கிறானா அவள. வண்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது இருக்கிறானா? வண்டி திருப்பண திருப்பண, வாயில படுவாள் அப்படியே படுத்துருவேன். புரிஞ்சுக்கோண்ணே போனே.
பாயட பண்ணுவ என்கவுண்டர்ல யாரையோ போட்டான்டா வாட ஓடி வரலாம் தான நம்ம வாழ்வோம் அந்த திருப்பி நான் வரல தம்பி இந்த பொண்ணுங்களை இப்படித்தான் நம்பி வாழ முடியாது நம்ப வச்சு வாழ முடியாது யாழ் அப்படிலாம் இருக்க மாட்டான் அண்ணா தோற தம்பி தோற குட் மார்னிங் சார் ஓ மார்னிங் தூக்கி குப்பையில போடு வெரிஃபிகேஷன் முடிஞ்சா சார் ஆளே இல்ல சார் கொடுத்த பத்து பேப்பர்லயுமே ஆள் இல்ல சார் பாதி பேர் அட்ரஸ்ல இல்ல பாதி பேருக்கு அட்ரஸே இல்ல சார் ஷட் அப் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு இம்மிடியட்டா டேபிளுக்கு ரிப்போர்ட் வந்தாகணும் போடா டேய் போடா போ அண்ணா இப்ப என்ன பண்ணலாம் குப்பரை படுத்து தூங்குவோம் என்ன இன்னைக்கு ஒரு நாளைக்கு அது டூட்டியை பார்ப்போம் ஷிட் டூட்டியை பார்க்கணும்னாலே சிடு சிடுன்னு ஆயிடுறாங்க இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்படி என்னதான் ராசியோ சூப்பர் என்ன மொத அட்ரஸே பக்கத்து வீடு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு நீங்க பேச ஆரம்பிக்கலாம் சார் உங்க பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுங்க நாங்க எதுக்கு எங்க பொண்ணை கூப்பிடணும் அது நாங்க கூப்பிட்டா நல்லா இருக்காது அண்ணா கீப் குவைட் கொஞ்சம் விசாரிக்கணும் எதுக்கு என்ன விசாரணை ஐயோ நீங்க பயந்துடாதீங்க உங்க பொண்ணு வேலை விஷயமா அப்ளை பண்ணி இருந்துச்சுல என் பையன் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் விசாரிக்க வந்திருக்கான் அவன் எப்படி விசாரிக்கிறான்னு நாங்கெல்லாம் பார்க்க வந்திருக்கோம் தேங்க்யூமா என்னடா இப்படி ஒரு ஆர்வக் கோளாறு ஃபேமிலி நினைக்கிறேங்க தெரியுது அம்மாடி பக்கத்துலேயே பொண்ணை வச்சுக்கிட்டு அவளை தேடி உலகம் சுத்தின வாலிபனிதான்டா வாயில் வண்டு போனால் கூட தெரியாது போல இருக்கு நீ என்கொயரி பண்ண மாதிரி தான் அலாட்டு உங்க பேர் என்ன கண்மணி அழகான பேருமா இல்லைங்க நீ சொன்ன கரெக்ட் தான் ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கல்ல ஆமாம் நம்ம தம்பி மாதிரியே கவர்மெண்ட் உத்தியோகம் அப்புறம் என்ன செட் ஆயிருச்சு என்னமா படிச்சிருக்க எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி தம்பி எம்காம் சமைக்க தெரியுமா சங்கரா மீன்ல ஜாம்பார் சூப்பரா வைப்பாங்களா இருந்து சாப்பிட்டு போமா என்ன என்கொயரிக்கு வந்தா என்ன என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கண்மணே இவர் போன் நம்பர் பிளீஸ் இதுக்கு போன் நம்பர் பர்தர் வெரிஃபிகேஷன் தம்பிதான் ரெவென்யூ ஆபீசர் நீ கேளு தம்பி கண்மணி நம்பர் சார் மை ஹார்ட் ஒர்க் பேர் கண்மணி அப்பா பேர் சுப்பிரமணி முகவரி 11 காந்தி ரோடு ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு திருவற்றியூர் ரேஷன் ஓகே ஆதார் ஓகே வயது 23 படிப்பு எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி குலதெய்வம் மன்னாரி கும்புறது பிள்ளையார் பிடிச்ச கலர் ப்ளூ சாப்பிட்றது நான்வெஜ் குறிப்பாக அவிச்ச முட்டை பிடிச்ச பூ சாமந்தி பிடிச்ச ஹீரோ ரஜினி பிறந்த முதல்ல சொன்ன வார்த்தையை அம்மா செருப்பு செய்ய செய்யறது காலையில் 6 லிட்டர்ஸ் நைட்டு படுக்கும் வந்து குடிக்கிறது பால் சார் இன்னும் 7 பக்கத்துக்கு அந்த பொண்ணை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன் சார் என்னப்பா இப்படி வெறித்தனமாக வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் இல்லை சார் ஃபுல்லாக லாக் பண்ணலான்னு இப்படி லாக் பண்ணால் 4 வெரிஃபிகேஷன் முடிக்கிறதுக்குள்ளே ரிட்டையர்ட் ஆகிடுவேன் வேலை பார்க்கலாம் அதுக்காக எல்லையை தாண்டக்கூடாதுப்பா தாண்ட மாட்டேன் சார் தாண்ட மாட்டேன் இப்போ லவ்வுக்காக பாய்பட்ட மேட்ரு படுத்துக்கிடுச்சு இப்போ வேற மாதிரி ப்ரொபோஸ் ஓகே ஓகே சைனாச்சிட்டு எவ்வளவு ஐயா மூஞ்சே பாரு அதான் பார்க்க முடியலையே இருக்கு இதுதான் வாஜப் தெரியும் தெரியும் தெரிஞ்சாலும் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் தலையை தலையை அடிக்கடிக்கிட்டே இருக்கணும் ஓகேண்ணா ஓகேண்ணா சார் வந்துரு கொட்டை இந்த வாஜப்பில் மனசு அப்படி கவ்வுற மாதிரி சில ஜிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஆர்டின் அனுப்பிட்டு பின்னாடி அந்த அம்புக்குரிய தட்டி விடணும் அப்படி போய் சதக்கனு குத்திய அத ஹார்ட்ல லாக் பண்ணி கண்மணிக்கு இப்பயே மெசேஜ் அனுப்பிச்சு சதக்கனு குத்தி லாக் பண்றானு அசரமரகாயா லவ்வுக்கு முத முத அனுப்புற உச்ச வெயில் உக்கரத்துல இருக்கேன் சரியா நல்ல டைம் பார்த்து அனுப்பணும் பொதுவா பொண்ணுக்கு பகல்ல சிடுசுன்னு இருப்பாங்க ராத்திரி 9 மணிக்கு மேல அப்படி குளுகுனு கலகலன்னு இருப்பாங்க அப்ப பால தட்டி விட்டோம்னு வச்சுக்கவே கோல் புதுசா ஜல்லு வாங்கியிருக்கா அவ்வளோ தெரியுது தெரியுது மிஸ்டர் தம்பிதுரை சன் ஆப் சுபாஷ் சந்திரன் எனக்கா பின் உங்க அப்பாவுக்கா கண்ணாடிய கலெக்டர் கான்டாக்ட் லென்ஸ் போற முக்கியமா தலைக்கு என்ன வைக்க கூடாதுப்பா கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கு நம்ம ஆளுக்கு சூடா ஒரு மெசேஜை தட்டி விட்டுரும்
என்ன அனுப்பலாம்? எதுக்கும் முதல்ல அண்ணனு கம்மிச்சு ரேசல் பார்த்துடலாம். கட்டிப்பட்டாரு, இந்த காலம் உள்ள விடுங்க. அப்பா உன் வயசுல ஜட்டியே போட்டதில்ல. இப்ப கூட தான் நீ ஜட்டி போடுறதில்ல. அப்படிலாம் பேசக்கூடாது, அம்மா திட்டும். அம்மா தான் எனக்கே சொன்னாங்க. நீ யார்ட்டுன்னு சொல்லிடாத, தம்பிக்கு நல்லா இருக்குல்ல. என்ன உயிரா? சட்டப்படுவோமா? தூங்கிட்டியா செல்லம்? தலைய குனிங்க, பனியனை போடு. எப்படி பாக்குறா? என்னடா நீங்க, என் தங்க குட்டி தானே? அப்ப அம்மா அம்மா நைட்டு போட்ட பூசணிக்கா மெயின் மேட்டர் தட்டிடுவோம். ஐ லவ் யூ செல்லம். மாவை இந்த பெச பெசையரா இன்னைக்கு இருக்கா? இருக்கு. தம்பி சீக்கிரத்துல தூங்கிருங்கப்பா. தூங்க மாட்டேன் போ. தடி அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. நைட்டு ஃபுல்லா கண்ணு முடிச்சிருந்தா கண்ணு கட்டு போயிருப்பா. தூங்கிருங்க தூங்கிருங்க. செல்ல குட்டி இல்ல, தங்க குட்டி இல்ல. கரண்ட் கட் பண்ணிட்டாங்களா? நேத்து உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? மெசேஜ் பண்ண சொன்னீங்க. யாருக்கு? கண்மணிக்கு. அப்புறம் ஏன்டா எனக்கு அனுப்புன? எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி வார்ம் பண்றது இல்லையா, அதே மாதிரிதான் மொபைல் வார்ம் அப். நீ வார்ம் அப்புக்கு அனுப்பிட்ட. ஏன் பொண்டாட்டி என்ன வாமிட் எடுக்க வச்சுட்டாடா? எனக்கு வப்பாட்டில யாரும் தெரியும் சொல்றது கேளுடி. உங்க வாழ்க்கைக்காக தான் தம்பி நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். அவளை புரிஞ்சிக்கவே முடியலண்ணா. பொறுப்பா பொறுப்பா, நான் பாத்துக்கிறேன். நான் குடிக்க மாட்டேன் சொல்லுங்க. இல்ல இல்ல, எனக்கு வேணாம். கிரேப் ஜூஸ் குடிப்பியா? இதுவும் கிரேப் ஜூஸ் மாதிரி தான். கொண்டா கூடுன்றேல. கன்ஃபார்ம் ஜூப்பரா இருக்கும். அந்த மாதிரி குழந்தை பசங்களுக்காக கலர்ல கலக்கி வச்சிருக்கேன், குடி. பா நல்லா இல்ல கடரா வச்சு. வேணாப்பா, ஆரம்பத்துல அப்படி தாப்பா இருக்கும். அப்படி கிரைண்டர் பண்ணி அடிச்சா கிரிப்பா இருக்கும். சாப்பிடுங்க. டம்படிக்கான் ஜும்படிக்கான் டம்படிக்கான். ஜி உள்ள போயிட்டாப்ல. நீ எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு வாப்ல. ஒன் மோர். நீயா ஊத்திக்கிறியா? செல்ஃப் டிரைவிங். நீ முன்னாடி போ. நான் பண்ண யார கூப்பிடுற? உன்னதாண்டா. அது சரி, போட போட. யாருக்கு? மை பேபி, மை டார்லிங், கண்மணி. கண்மணி கண்மணி. நான் என்ன கவுண்ட் பண்ணி நான் சொன்னேன்? காலடி கால் 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 கால். ஏதா இருந்தாலும் காலில் பேசிக்கலாம், பேசாம இரு. அப்போ ஒரு கிரேப் ஜூஸ் சொல்ல. முத நாளே வாரில் பாய் விரிச்சு படுத்துடக்கூடாது, அப்புறம் வார ஆபீஸ் எல்லாம் கோவிச்சுக்கிடுவாங்க. சொன்னா கேளு, உனக்கு இன்னைக்கு போதும். நீ குடினா நான் குடிக்கணும், நீ போதும்னா நான் நிப்பாட்டணும். நீ என்ன பெரிய 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 வரலையில விட்டுரு. யார் சொன்னா எனக்கு திட்டு வராதுன்னு? பொறுப்பா லவ்க்கு ஐடியா தரேன் சொல்லி இப்படி பருப்பு மாதிரி பேசிட்டு வெறுப்பே திட்டு இருக்கீடா? முடிவு சொல்லுங்க. தம்பி எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா உயிரோட இருக்கணும், அது முக்கியம். வாங்க. அண்ணா லவ் சொல்றதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு வார்த்தை கேட்கலாம். ஏன் இந்த ரோட்ல போறவே வர வேண்டாம் கேள? இல்ல அம்மாவுக்கு பிடிக்கலன்னு. உங்க அம்மா அவங்க எல்லாம் பிடிக்கண்டா. எனக்கு அந்த பிள்ளை வீட்டுக்கு வெறுப்பு கேச போன அப்பவே இந்த பிள்ளை நம்ம வீட்டு மருமகள வர மாட்டாளன்னு உங்க அம்மா பக்க பக்கம் பார்த்துச்சு. அப்படியா? அப்பவே தெரியும் உங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. நீ வாய மூடிட்டு வா. இல்ல நான் ஃப்ரைடே, எனக்கு ஆகாது. எனக்கு ஆகு, நீ கம்னு வா. இந்த வந்து நீ சொன்ன மாதிரி கரெக்ட்டா இருக்கு வந்து. நீ சொல்லு. நான் பிரச்சனை ஆயிரும். ஹலோ 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 ஹலோ. ஸ்டாப் 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 ஸ்டாப்ங்கறல. என்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீ கண்ணாடி கட்டு.
என்ன விஷயம்? ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து அஜித் சால்னு வரைக்கும் லவ்ங்கிறது ஒரு ஃபீலு, அதை புரிஞ்சுக்கலன்னா நீ பெயிலு. என் நண்பனோட காதலை சொல்றா இருந்தா ஒரு நாள் போதாது, ஒரு வருஷம் ஆகும். கேக்குறியா? கேக்குறியா? உன்னை அப்படியே கண்ணுக்குள்ள வச்சு கலங்குறியா, நெஞ்சுக்குள்ள வச்சு தவிக்கிறியா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு தெரியாம அப்படியே துடிக்கிறியா, ரோட்ல போற வரவெல்லாம் என்ன தூக்கி போட்டு மிதிக்கிறியா. போயா போயாவா? நான் தான் ஃப்ரைடேன் சொன்னேன். கத்தாதடா, இப்படி ஒரு நல்ல பொண்ணுக்கு இவ்வளோ கேவலமான ஒரு அப்ப எப்படா பிறந்தா, எப்படா பிறந்தா சொல்லணே? தெரியாம பிறந்துட்டியாப்பா, விடு. என்ன வெளியில போன்னு சொன்னது கூட பெருசா தெரியல, ஆனா யால உள்ள போன்னு சொன்னா பாருங்க. அப்பனா அப்படியே வந்த அப்பவே கசுக்கி இருக்கணும். மிஸ் ஆயிட்டான். ஆம்பளை தான் பொண்ணு கொடுப்பா சொல்றான். எல்லாருமே ஆம்பளைக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க, என்ன தப்பு? அந்த வார்த்தை அப்படியே காதுக்குள்ள அப்படியே இருக்கு பாருண்ணா. எங்க ஒண்ணு பெருசா இருக்குப்பா, வலிக்குது அப்படியே உள்ள கூடையுது. நான் தாங்கிருவேன், நான் தாங்கிருவேன். கூட வந்திருக்கவே கூடாது. ஹலோ எங்க அம்மா? ஐயோ தாங்காதுனா எங்க அம்மா, தாங்காதுனா அம்மா. சரிப்பா சரிப்பா, அழுகாத. எவ்வளவு வீல் வச்சு தெரியுமா? சரிப்பா, அத உன்னால வீல் பண்ண முடியுமா? வீல் பண்ண முடியுமா? முடியும்பா. முடியாது சொல்ற, ஏ அளவுக்கு உன்னால வீல் பண்ண முடியாது, ஏன்னா அது ஏமா போடா சும்மா. தலை வலிக்குதே. பொண்ணு தர மாட்டேன். அதுக்கு காரணம் இவன் தான். யாரு? அந்த மண்டோடு மோதிரம் போட்டிருக்கானே, அவனை பார்த்த ரவுடி மாதிரில இருக்கேன். ரவுடியே தான், கடலை வண்டி பிரச்சனை சொன்னல அது இவன் தான். போதும் போ. இவனா இங்க பாரா, இப்ப அதுக்கு என்ன பண்ணனுங்கற? அடிக்க போறேன். அடிக்க போறியா? தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதடா. பண்ணுவேன், இப்பவே இங்க அடிப்பேன். பாக்குறாண்டா பாக்குறாண்டா, கையறக்கடா. அண்ணே உங்களை கையை நீட்டி பேசுறான். டேய் அண்ணன் பேச்ச கேப்பியா கேட்க மாட்டியாடா. உன்னதாடா, உன்னதா. என்ன இல்லடா. ஏய் ஏய், நீதாண்டா கத்தாத. இவன் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஓ ஆமாண்ணே, அன்னைக்கு விஜய் கல்லைய மேட்டர்ல ஓட விட்டமே அவன் தானே. போதையில ஏதோ அலம்பிட்டு இருக்கான். இவன் சரியான பயந்தா கோலினா. ஆமால இவங்கிட்ட ஆம்பளட் இருக்குங்கிற பேசாம அவன் இருக்குங்கிறான் இல்லைங்கிற இருக்கா இல்லையா? இருக்க எதுக்குடா குதிக்கிற? குரூப்பா வந்திருக்காங்க, வாடா போயிடலாம். கட்டம் போட்ட சட்டையை போட்டுக்கிட்டு கோழி குஞ்சு மாதிரி கத்துறாம்பார். யாரா கோழி குஞ்சு? சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறான். அவனால சட்டைய மட்டும் தான் கிழிக்க முடியும். வேணாம்டா, அடுத்து குழம்பு வச்சு வாங்கிறான். அண்ணே வரானே? வரட்டும்டா. அண்ணே பாட்டில் எடுத்துட்டு வரானே? டேய் அவன் துப்பாக்கி எடுத்து வட்டம், ஒன்னும் பிரச்சனை இல்லை.
சரியா தெரியல எதுக்கு எப்போதும் போல எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துருக்கு டாக்டர் அவருக்கு கையில் மட்டும்தான் அடிபட்டிருக்கு நெத்தியில் பேண்டேஜ் கூட சும்மா தான் ஓட்டியிருக்கு எல்லாம் தெரியும் சொன்னதை செய்யுங்க ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு பேரும் கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருக்கீங்க என்ன ஹலோ என்ன பண்ண போறீங்க நாங்கள் பேசினது கேட்டிங்களா கேட்டேன் அப்ப மறுபடியும் சொல்ல வேண்டியது இல்ல பரவாயில்ல சொல்லுங்க சொன்னா கேளுங்க சார் டாக்டர் சொன்னா கேட்கணும் நீங்க சொல்லவே இல்லையேங்க கேளுங்க சார் அவர் கேப்பர் நர்ஸ் நீங்க போய் டெஸ்ட் எல்லாம் எடுங்க யோ என்ன டெஸ்ட் நீங்க பிடிக்க கூடாது நீங்க மட்டும் பிடிக்கிறீங்க நாங்க நர்ஸ் நாங்க பிடிக்கலாம் பேஷண்டோட ஃபீலிங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கறீங்க ஏய் யார்வா நீ என்ன பண்ற ஒண்ணுல்ல டெஸ்ட்டுக்காக பிளட் எடுத்தேன் என்ன டெஸ்ட் என்ன சிரிச்சிட்டு போறீங்க ஹலோ ஹலோ ஏப்பா இப்படி கத்துற அண்ணா ஹாஸ்பிடல் பா என்னாச்சு நாமே ஹாஸ்பிடல்ல படுத்துறோம் வீட்ல கொசு கடிக்குது அது அங்க வந்து படுத்துறோம் என் பிளட் எதுக்கு எடுத்துட்டு போறாங்க வச்சு சாமி கும்பிட ஐயோ என்னடா கை கால்ல கட்டுக்கட்டா இருக்கு உங்களுக்கு என்னாச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு பிரஸ்ஸா பேசுறே ஐயோ எனக்கு என்னாச்சு உனக்கு கொஞ்சம் ஆச்சு எனக்கு நிறைய ஆச்சு என்ன ஆச்சு சரக்கடிச்சா இவனுக்கு வீரமும் மறந்து சேர்ந்து வந்துருதே சண்டைப்பா சண்டையா உனக்கெல்லாம் சண்டை தேவையா சண்டை போட்டது நான் இல்ல நீ நானா சண்டையா யார் கூட அந்த ரவுடி தாஸ் இருக்கா பிள்ளையில ஆமா அவரை பீர் பாட்டில் எடுத்து நடு மண்டையிலேயே நச்சு அடிச்சு விட்டீங்க நடு மண்டல நச்சு நடிச்சிட்டானா ஆமா ஆமா அவங்க கூட ஏழு எட்டு பேர் இருப்பாங்களே அவங்க என்ன ஒன்றும் பண்ணல அம்புட்டி பேரையுமே அடிச்சு விட்டீங்க ஃபுல் க்ரௌடும் பார்த்துச்சா ஆமா ஜெல்பியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஆமா உனக்கே அடிபட்டுருக்கு தடுக்கு வந்து உன்னே அடிச்சிட்டானா அதில் ரெண்டு பேர் என்னை பிரியப்பட்டு எடுத்துக்கிட்டாங்க தனியா அட நீயும் அடிக்க வேண்டியதானே தோணுச்சு நீ அடிச்சுக்கிட்டு இருக்கியா பட் நானும் வந்தேனா ஒரே கிளம்சி ஆயிரும் அதான் நீங்க ரெண்டு பேரும் வாங்க மற்ற டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு எனக்கு தான் உண்மை ஆகலையே நான் அதுக்கு வரணும் ஏப்பா இருப்பா நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு வா என் கூட வந்து கம்பெனி கூடு You almost got there actually. Doctor. Don't cut the right wall. Cut the left wall. Left, left, left. Stop, stop. Now cut the edges lightly. Blood coming out. Operation success. I'm in India now. I'll call you later. Germany la sinna kidney surgery. Phone le mudichu. Idella ungalala mattum dhaan mudiyum. Doctor. என்ன டாக்டர் உங்களுக்கும் பிரச்சனையா? ஷார்ப் எட்ஜ். ஓ கத்தி. ஆமா இவங்க மை அசிஸ்டன்ட்ஸ். ஓ நைஸ் பாய். உங்க நைஃப் ஷார்ப்பா இருக்கு. ஓ சாரி. ஏண்டா எண்ணெய் போட்டு வைக்க மாட்டீங்களா? துரு பிடிச்ச பாயலுங்களா? ஹலோ கட்டு போறவங்கள கட்டு பிடிச்சாதோ ஒழுங்கா கட்டு போடுவாளுங்க. ஆமா இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே கம் கம் வாங்க டாக்டர் உள்ள போலாம். பாய். ஆபரேஷன் தியேட்டர் எங்கே ரெடி பண்ணிட்டீங்களா? நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ரெடியா இருக்கு டாக்டர். டோன்ட் வந்துட்டாரா? முட்டை தான் ஃபர்ஸ்ட். என்ன விஷயம் டாக்டர்? எதுக்கு வர சொன்னீங்க? சாப்பிடுங்களா? இல்லை வேணாம். ஓகே. என்ன விஷயம் டாக்டர்? எதுக்கு வர சொன்னீங்க? அதாவது தப்புங்கிறது அதை பண்ணுறவனுக்கு தப்புன்னு தெரியாத வரைக்குமே தப்பு தான். அது தப்புன்னு தெரியும்போது சரியாகுது. ஒரு தப்போட அனுபவத்தில் கிடைக்கிற சரிங்கிறது சரியோட அனுபவத்தில் கிடைக்கிற சரியை விட மேலானது. கரெக்டாக யோசிச்சிங்கன்னா தப்பு பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. தப்பு பண்ணுறது தப்பே இல்லை. கரெக்டா? இப்படி சுத்தாமல் நேராக விஷயத்துக்கு வாங்க டாக்டர்.
எனக்கு டைம் இல்லை. ஷோ, உங்கள் டைம் நல்லாவே இருக்கு பிரதர். எங்கள் சைடு தான் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. உங்கள் ரிப்போர்ட்டை மாற்றி அடித்தது தான் இவ்வளோ குழப்பத்துக்கு காரணமே. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? என்ன என்ன சொல்ல வரீங்க? இப்போ நான் சாவேன்னா சாவ மாட்டேண்ணா. வாங்க டாக்டர். வாங்க பிரதர், வாங்க வாங்க, கட்டி பிடிச்சிக்கலாம். You are 100% perfectly all right. Earth confirmed death cancel. உங்களுக்கு சாவே கிடையாது. நீங்க சாவ மாட்டீங்க. நிஜமாலும் என்ன சாவ மாட்டேனா? God promise. ஒரு ஆம்பளோட முத்தம் எவ்வளவு கேவலமா இருக்கு. அவன் கிட்னி தரமாட்டேன்றான்டா. போங்க, கிட்னி கேட்டது இல்லீகல். குடும்பத்தை தூக்கி என்ன தூக்கி உள்ள வைக்கலாம் பாக்குறியா? அவனை தூக்குறது அவனுக்கே தெரியக்கூடாது. கொடுத்த பணத்தை டியூல கொடுக்கறான்டா. பாய் கொடுங்க. பாய் சபா என்ன வெறும் கொழுப்பா போற கொழுப்பு தான் மினுமினுப்பு. அன்னி முன்னைக்கு இப்போ எப்படி இருக்காங்க? அன்னி இப்போ எப்படி இருக்காங்கன்னா பேச்சு சரியில்லையே. ஏ இரு இரு, என்னையா அது வெறும் எலும்பா போடுற? ஐயோ ஐயோ, அன்னைக்கு எலும்புனா ரொம்ப பிடிக்கும்னா நல்லா கடிச்சு சாப்பிடுவாங்க. நல்லா கடிச்சு சாப்பிடுவாளா? அண்ணே நான் கொடுத்தேன் கொடுங்கண்ணே. அப்புறம் நீங்கள் வெளியூர் போகிறதா அன்னி சொன்னாங்க, எப்பனா போகிறீங்க சொல்லுங்கண்ணே. இனிமேல் பக்கத்து தெருவுக்கு கூட போக மாட்டேன்டா. டேய், நம்ம வார்டு போய் சொன்ன ஏரியா இதுதான், வண்டி நிறுத்து கேட்போம். வெறும் இங்க தாசிதார் எல்லாரும் நம்ம பாக்கெட்ல. நான் முடிச்சு கொடுக்கட்டுமா? நான் சொன்ன தாசிதெல்லாம் கண்ணை முடிட்டு கழுத்து போடுவாங்க. ஹலோ, தேவையில்லாம பேசாத. போனடியா பாய், சொல்லுங்க பாய். என்னடா கடச்சானா? இல்ல பாய், அவன் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் பாய். அடுத்து கர்மம் முடிச்சவன்ல. ஏண்டா அவனை கூட்டோட நான் ஃப்ரெண்டோட உட்காந்து அங்க என்ன பல்ல குடி ஆடுறீங்க? இல்ல பாய. டேய் டைம் ஆச்சுடாங்க, டாக்டர் வர கத்திட்டு இருக்காண்டா. இல்ல பாய், போன குடியா. லொல்ல பாய், சலாமலேகம் பாய். தம்பி துறைக்கு எல்லாமே நம்ம தான் பாய். என்னை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டான் பாய். ஆமாம், என்ன பண்ண சொல்லுங்க, நான் முடிச்சு கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல அமௌண்ட்டாக பல்காக தட்டி விடுங்க. உங்களுக்கு பல்காக பண்ணாம வேறு யாருக்கு பண்ண போகிறேன் தம்பி? ஆமாம், இந்த தம்பி துறை எங்கே இருக்கா? ஆட என்ன பாய், தம்பி துறை தம்பி துறை. நீங்களும் இவங்களை மாதிரி அறிவு இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன கவனிங்க, ஆட்டோமேட்டிக்காக தம்பி துறை வருவேன். பாய் இவ்வளோ பெரிய இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு? சரி போடா பாய். இவனை வெளு வெளுன்னு வெளுத்தா அவன் இருக்கிற இடத்த சொல்லிடுவான் பாய். அடிச்சா வழியில சொல்லாம போயிட போறான்டா. முதல்ல கேப்போம், அப்புறம் பாப்போம். பாய் தான் பாயா? ஆமா. சலாம் அலைக்கும் பாய். உக்காரு. நான் பாய் வயிற்று பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேங்க. மலை சிக்கலா? இந்த கடுக்க பொடி இல்லை,
அதை ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டு நல்லா கலக்கி கப்புன்னு அடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், காலையில் இங்கே பாருங்க சும்மா கலக்கலக்கலக்கலக்க அப்படி ரிலீஸ் ஆகிடும். தம்பி தோரை எங்கே இருக்கான், அவனால் ஒரு வேலையாகணுமே. நான் பாய் இன்னும் என்ன நம்பாமல் இருக்கீங்க? இல்லைப்பா, ரொம்ப சீரியஸான விஷயம், அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க. நான் வந்த வேலையை முடிக்காம போக மாட்டேன். சொன்னா கேளுப்பா, அது அவனால மட்டும்தான் முடியும். ஐயய்யய்ய பாய், என்ன பாய் அவன் தான் அவன் தான், அப்புறம் நான் யாரு? நான் வந்து அவன் அவன் தான் நான், ரெண்டு பேரும் ஒன்றா படித்தவங்க, ஒன்றா வந்தவங்க, ஈர் உடல் ஓர் உயிர். சும்மா இவ்வளோ ஏன், ரெண்டு பேருக்கு ஒரே பிளட் குரூப்னா பார்த்துக்காங்களே. என்ன சொன்னீங்க? ரெண்டு பேரும் ஒன்றா படித்தவங்க. இல்லப்பா, கடைசியா ஏதோ சொன்னீங்க. கடைசியா என்ன சொன்னேன்? ரெண்டு பேருக்கு ஒரே பிளட் குரூப். அதே தான். பாய் நான் இருக்கேன். பாய் 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 பாய், அந்த வெள்ள முஞ்சி டாக்டரை பார்த்தீங்களா, நர்ஸுக்கு ஊசி போட்டுக்கிட்டு இருக்கேன். வரே 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 வரே, விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. சொல்லுங்க. இவனுக்கு எல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு மேட்ச் ஆனால் மேட்ரு முடிச்சிடும். மேட்ரு பண்ணுங்க மேட்ரு பண்ணுங்க தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாய் நீங்கள் என்ன வச்சு தான் முடிக்கணும், நான் ராசியான ஆளு பாய். கறி வீட்டுக்கு. தேங்க்யூ. ஒரு காரியத்தை முடிச்சு கமிஷனை கையில வாங்குறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துருது. ஐயோ, நான் உயிர்லாம் போக மாட்டேன். உங்க குஞ்சு தாடியை பார்த்தாலே தெரியுது. பாய் பார்க்கணும், சாரை பார்க்கணும், பாய் சார பாக்கணும், சார் பாய் பாக்கணும். என்னாச்சு? என்ன ஏன் எல்லாரும் அமைதியா இருக்காங்க? பாய் செத்துட்டாரா? பாய் பாய் எத்தனை வச்சுக்கிறதுடா, ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிச்சா பாய், இன்னும் ரெண்டு நாள்ல ஆடுவேன் பாடுவேன், ஏறி குச்சி ஓடுவேன். இல்லை பாய், நான் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றலன்னு என் மனசு உறுத்துது பாய். உனக்கு ஏன்பா உறுத்தணும், உனக்காக அவனை படுக்க போட்ட அர்த்தம் பாரு, எனக்கு தான் உறுத்தணும். நீ டியூ கட்டுறேன்னு இந்த அமௌண்ட்டை அவனுக்கு கட்டிடு. யார் பாய் அவன்? வருவான். எனக்காக இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ண யார் பாய் இருக்கா? நான் அவனை பார்க்கணும் பாய். ஊசி ஊசி எல்லாம் போட்டு தான் பாய் எடுத்தோம். அண்ணா நீ எப்ப அழுகிற, நான் தான் அழுகணும். ஓவர் பர்ஃபார்ம்ஸ் பண்ணாத, செட் ஆகாது. நீ எல்லாம் மிடிலேயே போ. எதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க? என்னதான் நீங்க உயிர் நண்பனா இருந்தாலும் எனக்காக நீங்க கொடுத்தீங்க. நான் எங்கப்பா கொடுத்தேன், அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க. என்னமோ சொல்ல வராமல. டேக் யுவர் ஹேண்ட். அட பாவிகளா, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கற மாட்டேன், நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ரெண்டு இல்ல, ஒரு கட்டி தான் எடுக்க போறோம். நீயும் நல்லா இருப்ப, பாயும் நல்லா இருப்பா. இங்க நடக்கிறத வெளியே போய் சொன்னன்னு வைய, பாய் நல்லா இருக்கிறதுக்காக மொத்த சொத்தை வித்து ஒன்ன கொள்ளு. ஏன்னா பாய் நல்லவன். உன் கறியை விட்டுட்டு போற. கண்ணனடா கர்ணா பஞ்சயன் கண்ணனடா.
வணக்கம். எங்கள் ஏர்பெல் சூப்பர் சிங்கர், டைட்டில் வின்னர், கதம்ப பாடகர், மைக் மாரியின் இசை மழையில் நனைய தயாரா வருகிறார். அழை ஓசை குரல் மன்னன் மைக் மாரி. நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே, கலைமகளே நீ வாழ்கவே. அவனே நினைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானதே, திருமகனே நீ வாழ்கவே. ஆயிரம் காலமே வாழவே திருமணம். வாங்க வாங்க வாங்க. கருங்குரங்கு காட்டுக்குள்ள கத்துற மாதிரி கத்துறானே. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாணம். சரக்கு அடிச்சு எவ்வளவு நாளாச்சு? ஏய் யூ ட்ரங்கட் ஃபெலோ, அறிவில்ல? இனிமே எப்பவுமே நீ சரக்கு அடிக்கவே கூடாது. இருக்கிற ஊர் கிண்ணியம் போயிடுச்சானே என்ன பண்ணுவேன்? சரக்கு அடிக்கணும்னு ஆசை இருந்தா என் கிட்ட சொல்லு, உனக்கு பதிலா நான் குடிக்கிறேன். என்ன செவிடு ஆக்கிறாண்டவா? அந்த அற்புத வனத்தின் நிலை ஆங்கிலி பார்த்த களவு போட நிலவனா பார்த்த. அடுத்து நீங்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் ஒரு மகிழ்ச்சியான பாடல் இன்ஸ்ட்ருமெண்ட். என்னங்க தம்பி துரங்கடா? எனக்கு தெரியாதுங்க. தெரியாதா? ஆமாங்க, நான் கல்யாணத்துக்கு வரல, பாட்டு கேட்க வந்தேன். பாட்டா? ஆமாங்க, நான் மைக் மாரியோட ஃபேனுங்க. மாய நதி இன்று மார்பில் வழியுதே, தூய நரையிலும் காதல் மலருதே. பாட்டு பாட்டா ஆரம்பிக்க போகுது, இனிமே நோ சாங். வயலண்டா வந்திருக்கிறாங்கப்பா. யாரு வேணாண்ணா கூட்டிட்டு போங்க. என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, அங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ. ஒன்பது கிரகம் மாதிரி தனித்தனியா இருந்தாலும் கடைசியில எல்லாம் ஒண்ணு சேர்த்துச்சிங்க பாருங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரெண்டு கல்யாணத்தை சேர்த்து முடிச்சிருவோம். இப்ப சந்தோஷமாடா? சந்தோஷம் தாமா, அண்ணா உன்னை வந்தாமா கூட. அண்ணா 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 புலியூரு ஆராப்பு அண்ணா வாங்க. அண்ணா நாங்க சேர்ந்ததுக்கு நீங்க தான் காரணம், எங்களை பிளஸ் பண்ணுங்கண்ணா. வா வா வா. நல்லா இருங்க. தேங்க்ஸ்ண்ணா. நீங்க நல்லா தான் இருப்பீங்க. இன்னொரு கிட்னிய கூட எடுத்துக்கங்கடா, அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா.